சென்னை எழும்பூரில் விபத்தில் சிக்கிய காரை சோதனை மேற்கொண்ட போது அதில் யானைகள் தந்தம் மற்றும் மான்கொம்பு ஆகியவைகள் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, கூடுதல் தகவல். நிச்சயமாக, நேற்று எழும்பூர் காசா மேஜர் அந்த பகுதியில் வந்து ஒரு சொகுசு கார் வந்து தாறுமாறாக ஓடி பல்வேறு விபத்துக்குள்ளாயிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் வந்திருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றையெல்லாம் மோதி அது விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில்தான் அங்கிருக்கும் பொதுமக்கள் அந்த காரை பிடித்து விசாரணை செய்த போதுதான் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞருடைய கார் என்பது தெரிய வந்தது. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் என்பவர் நந்தனத்தில் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு அதில் வந்து குடிபோதையில் அவர் அந்த எழும்பூர் காசாமேஜர் சாலை வழியாக வீட்டிற்கு செல்லும் போது இது போன்று தாறுமாறாக ஓட்டியது தெரிய வந்து சிந்தாதிப்பட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரும் எழும்பூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் விபத்தில் மோதிய நானோ கார் ஒன்றின் ஆய்வு செய்த போது அதில் 6 யானை தந்தங்கள் 1 மான் கொம்பு என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கிய கார் என்பது வில்சன் என்பவருடையது என்று தெரிய வந்திருக்கிறது. இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். குடும்பத்துடன் இவர் சென்று கொண்டிருக்கும் போதுதான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் விபத்தை ஏற்படுத்தியதில் இவர் வந்து விபத்தில் சிக்கியிருக்கிறார். இவரும் இவரது மகள்களும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் இவர் விபத்தில் சிக்கிய இந்த காரை ஆய்வு செய்த போதுதான் இந்த 6 மான் தந்தங்களும் 6 யானை தந்தங்களும் 1 மான் கொம்பும் சிக்கியிருக்கிறது. இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் விசாரணை நடத்தி தற்போது தமிழக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரி முருகதாஸ் தற்போது எழும்பூர் காவல் நிலையத்தில் அது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.